வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜெய்சில் இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டனை எடுத்திருக்கேன். இதிலே கொழுப்புத்தன்மை இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக நம்ம எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் தூள், கறி வேகிறதுக்கு தண்ணி, ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு 7 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாதிபத்திரி, 3 கிராம்பு, 1 இன்ச் அளவுள்ள பட்டை, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தின் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமே அந்த ப்ரௌன் கலர் கிடச்சிரும். பிரியாணிக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா குழைய வேகட்டும். அது கூட தேவையான அளவு வத்தத்தூள், பிரியாணி மசாலா. மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர், அதுலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு முதல்ல அளந்து பார்த்துக்கிறோம். அரிசிக்கும் சாதத்துக்கும் என்ன ரேஷியோனா 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 1.5 கப் தண்ணி. அப்போ இந்த தண்ணி கேட்டகரியில் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் எடுத்துக்கிறோம். எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வாட்டர் இது பண்ணிக்கோங்க. குக் பண்ண மட்டனை ஆட் பண்ணுறோம். இது கூட ஃபஸ்ட்டு மட்டன் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிச்சத்துக்கு வெறும் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கு, கழுவி ஊற வைக்கணும். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணும்போது பாஸ்மதி அரிசி வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 20 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். அது ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. மேலே ஏதாவது ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் வச்சுருங்க. அது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். மல்லி புதினா வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, லிட்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட போட்டு வச்சிடலாம். இல்லை மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. எங்களோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.